ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராயல் ஃபேன்சி ரோட்லேருந்து இன்றைக்கி பாருங்கள் தீபாவளிக்காக புது கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. பாருங்கள் வளையல், ஒரு கோல்டன் வளையல், சில்வர் வளையல், அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வளையல் இருக்கக்கூடிய வளையல் வந்துருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு வளையல பார்க்கல என்ன வளையல் வந்துருக்குனு சொல்லிட்டு, இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வளையல் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் வளையல், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்கள் கோல்டன் ஸ்டோனில் இருக்கக்கூடிய கிராஸ் கட்டிங் வளையல் பாருங்கள். பிரேஸ்லெட் மாடலில் இருக்கும் வளையல் பார்த்தீங்கன்னா கிராஸாக வரும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அஞ்சு லைன் ஸ்டோன் இருக்க மாதிரியே இருக்கும் பாருங்கள். ஒரு வளையலுக்கு பாருங்கள் அஞ்சு ஸ்டோன், அஞ்சு லைன் ஸ்டோன் வச்சுருப்பாங்க பாருங்கள். அஞ்சு லைன் ஸ்டோன் வந்து திரும்ப அஞ்சு லைன் ஸ்டோன் வந்து திரும்ப இந்த இடத்துல வந்து பெண்டாகி திரும்ப இந்த பக்கம் பேக்கில் திரும்ப அஞ்சு ஸ்டோன் வந்துருப்பாருங்க. இது ஃபுல்லாமே வந்து பிரேஸ்லெட் மாதிரி இருக்கக்கூடிய வளையல். இது இதில் பார்த்தீங்கன்னா 2.4, 2.6, 2.8 மூணு சீஸ் அவைலபிள் இருக்குது பாருங்கள். ஃபுல் சைனிங் வளையல், சிங்கிள் சிங்கிள் பீஸ் போட்டுக்கிறக்கூடிய வளையல். இது நல்லா லுக்காக இருக்கும் பாருங்கள் வளையல். இது பாருங்கள் இது அதோட பேக்கிங் பாக்ஸ். இது 2.4, 2.6, 2.8 வச்சுருப்பாங்க. இது வந்தோடனே ஒரு பீஸ் ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு கடையில் எடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 பீஸ் தான் இருக்குது பாருங்கள். நான் கையில் ஒன்று வச்சுருக்கேன், கையில் வச்சதை சேர்த்து மொத்தம் உங்களுக்கு 11 தான் இருக்குது. ஒரு பீஸ் வந்து ஸ்டாக் வந்தோடனே கஸ்டமர்ஸ் வந்து கடையில் பார்த்துட்டு எடுத்துட்டாங்க அந்த பீஸ் வளையல உங்களுக்கு. இது பாருங்களா லுக்காக இருக்கும் வளையல உங்களுக்கு. சாரிக்கெலாம் போட்டிங்கன்னா கூட நல்லா மேட்சாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் வளையல். சிம்பிளாக ஒரு வளையல் போட்டால் கூட சிம்பிளாக நீட்டாக இருக்கும் உங்கள் வளையல். இந்த மாடல் வந்துருக்கு, அடுத்த மாடல் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஜும்கா மாடல் வளையல், பிளாக் மெட்டலில் இருக்கக்கூடிய ஜும்கா மாடல் வளையல் பாருங்கள். இது இது பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 பேனர்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது பாருங்கள் 4 வளையல் கொடுத்துருக்கோம். இது ஜிக்ஜாக் மாடல் இருக்குது பாருங்கள் வளையல், நியூ கலெக்ஷன்ஸ் இது. இது பாருங்கள் ஒவ்வொன்றையும் ஜும்கா கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் ஒரு ஜும்கா வரும், அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஜும்கா வரும், அடுத்து பாருங்கள் இதில் ஒரு ஜும்கா வரும், இதில் ஒரு ஜும்கா வருது பாருங்கள். 4 பேங்கல்லுமே உங்களுக்கு ஜும்கா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நம்ம சிங்கிள் சிங்கிளாக வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை 4 பேங்கல்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் பாருங்கள். நல்லா நீட்டான கலெக்ஷன்ஸ் இது பாருங்கள், நீட்டாக இருக்க வளையல். ஜிக்ஜாக் மாடல் பாருங்கள், உள்ளே வந்து நடுவில் நடுவில் ஒரு பால் கொடுத்து ரெண்டு பக்கம் வந்து ஜிக்ஜாக் ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோல்டன் கலர், மெகந்தி கலர்னு சொல்லுவாங்க, இது மெகந்தி கலர் பேங்கிள்ஸ். இது இதில் உங்களுக்கு வரக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான், 2.4, 2.6, 2.8 மூணு சைஸ் அவைலபிள் இருக்குது. 4 பீஸ் வரும் ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 4 பீஸ் வரும். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதோட ரேட் எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ரேட் எல்லாமே போட்டு விட்றோம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள், இதோட ரேட் போட்டுருவோம். இந்த மாதிரி வந்தது பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது பாருங்கள் ஸ்டோன் வளையல். இதெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே வந்து இப்போ நிறைய பார்டர் கட்டுறதுக்குலாம் வந்து இந்த வளையலேருந்து நிறைய மூவிங் ஆகக்கூடிய வளையல். இது இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் வளையல் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வளையல் இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் வளையல். இது பார்த்தீங்கன்னா ஒரு டஜன் வளையல் வரும், 12 வளையல் வரும் பாருங்கள். அதில் சின்ன சின்ன வளையலாம் வந்து உங்களுக்கு 12 வளையல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது வந்து ஒயிட் ஸ்டோனு, இதில் உங்களுக்கு கோல்டன் ஸ்டோன் காட்டுறேன். இதில் வரக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா 2.4, 2.6, 2.8 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 12 டஜன் கொடுத்துருப்பாங்க. இது கோல்டு, இது சாரி இது சில்வரு, அடுத்து நான் ஒயிட் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கோல்டு, இது வந்து சில்வர். இது பாருங்கள் இது கோல்டன் கலர். இது பாருங்கள் இதுவும் வந்து நல்லா நல்லாவே சைன் போ, ஒயிட்டை விடவே கோல்டு பாருங்கள் நல்லா சைனிங்காக இருக்குது. நல்லா பார்டர் கட்டுக்கலாம், நல்லா ஃபேன்சி இல்லாட்டும் பார்டர் கட்டு பண்ணி நல்லா லுக்காக இருக்கும் பாருங்கள். சைனிங் பாருங்கள் அந்தளவுக்கு சைனிங் இருக்குதுன்னு பாருங்கள். அது இதுலேயும் அதே சேம் சைஸ் தான், 2.4, 2.6, 2.8 வருது பாருங்கள். நீங்கள் சிங்கிள் வளையல் பண்ணினாலே நல்லா லுக்காக இருக்கும். சிம்பிளாக போகிறவங்க கூட ஒரு வளையல் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு. இது பாருங்கள் 12 வளையல் வரும். இதில் 4-3 சைஸ் அவைலபிள் இருக்குது. கோல்டு சில்வர் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள் இது நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் காமிச்சது தான் இந்த வளையல். நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வளையலை பற்றி. இருந்தாலும் புது யூஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்கக்கூடிய இருக்க ஜிம்கா பேங்கிள்ஸ் பாருங்கள். இது ஸ்டோன் இருக்கிற உள்ள ஜிம்கா பேங்கிள்ஸ். இது நம்ம ஏற்கனவே இந்த பல வீடியோவில் உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன், மல்டி கலர் ஸ்டோன் மாதிரி வரும் உங்களுக்கு. 4 பேங்கிள்ஸ் இருக்குது, ஜிம்கா பேங்கிள்ஸ். இது இது பாருங்கள் நல்ல ஹெவியான பேங்கிள்ஸு. இது மல்டி கலர் ஸ்டோன் மாதிரி வரும் பாருங்கள், உள்ள கோல்டன் பேஸ் கொடுத்து மல்டி கலர் பேங்கிள்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த டைப் இருக்குது, இது வந்து கோல்டனு. அடுத்து இதிலே சாரி இது வந்து சில்வரு, இதிலே கோல்டன் இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கோல்டன், இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டன் பாருங்கள். அது இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டன் வளையல் ஸ்டோன் வளையல. இதுவுமே வந்து ஜிம்கா கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒவ்வொரு வளையல்லையுமே வந்து மூணு மூணு ஜிம்கா வருது. நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து ஒவ்வொரு ஜிம்கா தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஜிம்கா இருக்குது பாருங்கள். இது நல்லா லீட்டாக ஃபங்க்ஷனுக்குலாம் பண்ணி நல்லா லுக்காக இருக்கும். இப்போ தீபாவளி சீசனால் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு நமக்கு. தேவை இந்த மாதிரி ஃபேன்ஸ் வளையல் தேவைப்படுறாங்க, ஸ்க்ரீனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 டேஸ்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.